சாரி கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ் ஏறினோடனே அந்த சீட் தான் எனக்கு கிடச்சிது. அப்புறம் கண்டக்டர்கிட்ட வந்து நான் அந்த வீடியோ எடுக்கணும் இந்த மாதிரி சொன்னேன். ஸோ கண்டக்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங்ககிரி இடத்துல வந்து ஒரு பிரேக் நிற்போம், அதுக்கப்புறம் நீ என் சீட்டில் கொண்டு போனால் என் சீட்டு தரேன் அப்படின்னாரு. ஸோ நீ பார்த்தீங்கன்னா வந்து சங்ககிரி தாண்டி தான் ஃபுல்லாக வந்து கேபினில் கொண்டு ரைட் பண்ணியிருக்கேன். Bye.
கைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா வந்து கடைசியில் இன்கார் கொடுக்குறக்கும் போது வீடியோ எடுத்தேன், பட் நான் ஸ்பேஸ் பற்றியும் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணிட்டேன். டிலீட் பண்ணும்போது சேர்த்து இந்த ஃபைலும் சேர்த்து டிலீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கரெக்டாக அந்த என் வீடியோ அது மட்டும் இருக்காது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தென் இந்த பஸ்ஸோட டைமிங்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். பட் வந்து சப்போஸ் அந்த பஸ் ஒரு வேலை ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா, இல்லைனா அந்த கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இல்லைனா சேலம் பஸ் ஸ்டாண்டில் அந்த பஸ்ஸஸ் இந்த ஏசி பஸ்ஸஸ் கிளீனா, ஸோ அந்த சொன்ன டைம் விட முன்னாடி எடுத்துருவாங்க. அப்படிலாம் நார்மல் டேஸ்லாம் நான் சொன்ன டைமில் தான் எடுத்துருப்பாங்க. டைமிங் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கீழே பார்த்துக்குங்க. கைஸ் இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்விட்ச் ஆக்சுவலாக முன்னாடி ஆன் பண்ணா ஒர்க் ஆகும். ஸ்பீக்கர் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா வந்து டஸ்ட்பின் இருக்குது பாருங்கள். ஒரு மூணு சீட்டுக்கு ஒன்ஸ் வந்து டஸ்ட்பின்னு. கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 12:10 ஆகுது. சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு, சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கு. ஓவரால் ஜர்னி பார்த்தீங்கன்னா 8:55 கிளம்பி இங்கே வந்து 12:10 வந்துருச்சு. ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டேன் பார்த்தீங்கனாவே தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு சாப்பிட்டு ஃபுல்லாகவே டஸ்ட்பின் வச்சுருக்கு. டஸ்ட்பின் வச்சுருந்தாலும் ஃபுல்லாகவே சீட்டு கடையில் போடுறாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. இங்கே வந்து டஸ்ட்பின் இருக்குது பாருங்கள், டஸ்ட்பின் இருந்தால் டஸ்ட்பினில் போடுங்க, ஃபுட்ஸை கீழே வேஸ்ட் பண்ணாதீங்க. தென் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சப் ஊஃபர்லாம் இருக்குது. அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் சப் ஊஃபர் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டிங்கு ஃபுல்லாமே இருக்கு. டிரைவர் கண்டக்டர் மட்டுமே இது பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாயிருச்சு. கிட்ட இந்த டிக்கெட் ரேட் நான் சொல்லாமல் இருந்தேன். டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 190 ருபீஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு சேலம். இது நான் ஸ்டாப்பு, இடையில ஒரு பிரேக் ரெஸ்ட் பிரேக் ஆக மட்டும்தான் 10 மினிட்ஸ் நின்னாங்க சங்ககிரிக்கு தாண்டி. மற்றபடி பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் செம்ம சூப்பர். 80, 90 மேக்ஸிமம் வந்தாங்க. 90 பார்த்தேன் நான். சங்ககிரி தாண்டி தான் வந்து எனக்கு முன்னாடி அலோவ் பண்ணாங்க. கண்டக்டர்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. கண்டக்டர்னு சரி டிரைவர்னாலும் சரி, நீ சேஃபிக்கு வந்துக்கோ அப்படின்ட்டு.